ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் போயம்ஸ் டாப்பிக்கில் ஒரு டாபிக் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மேட்ச் த போயம்ஸ் வித் போயட்ஸ் அப்படிங்கிற க்வெஸ்டினுக்கு கீழே என்னென்ன போயம்ஸ்லேருந்து க்வெஷ்சன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு 18 போயம்ஸ் இருக்குது. ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து எப்படி வரும்னா, ஒரு போயம் நேம் கொடுத்துட்டு அதோட போயட் யாருன்னு கேட்பாங்க. ஸோ இந்த 18 போயம்ஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது கஷ்டம்தான். ஸோ ஒவ்வொரு போயமும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அதோட ஆத்தர் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போயம் Sam of Life. ஸோ இந்த Sam of Life அப்படிங்கிற போயமோட ஆத்தர் வந்து ஹென்றி வர்ட்ஸ்வர்த் லாங்ஃபெலோ. ஸோ இந்த ஹென்றி வர்ட்ஸ்வர்த் லாங்ஃபெலோ அப்படிங்கிற நேமை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இந்த Sam of Life-ல லைஃப்ங்கிற வேர்டு இருக்குது அண்ட் லாங் ஃபெலோ லாங். ஸோ லைஃப் வந்து எப்போவுமே வந்து லாங் லைஃபாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இல்லை, சாம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு போயம், ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரி. ஸோ அதை வச்சு கூட இந்த Sam of Life அப்படிங்கிறதோட ஆத்தர் வந்து ஹென்றி வர்ட்ஸ்வர்த் லாங் ஃபெலோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லைஃப் அப்படின்னாலே லாங்னு நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ அதுலேருந்து இந்த நேமை நம்ம நினைவு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் போயம் வந்து பி த பெஸ்ட். இதோட ஆத்தர் வந்து டக்லஸ் மெல்லோக். ஸோ இந்த டக்லஸ் மெல்லோக் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நம்ம சிட்டியில் எந்த மால் வந்து பெஸ்ட். ஸோ ஜென்ரலாக மாலுக்கு போனாலே பெஸ்ட்டான பொருள் தான் நம்ம வாங்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த டக்லஸ் மெல்லோக்கை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பி த பெஸ்ட் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டிய நேம் வந்து டக்லஸ் மெல்லோக். ஸோ பெஸ்ட் மால் அப்படின்னு சொல்லி இந்த நேம்லேருந்து வர கீவேர்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் போயம் வந்து க்ரை ஆஃப் சில்ட்ரன். ஸோ இதோட ஆத்தர் வந்து எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். ஸோ இந்த எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இதுக்கு வந்து பெருசாக கீவேர்ட்ஸ் இல்லை, பட் நம்ம ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் மூலிமா இதை ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் இப்போ சில்ட்ரன் வந்து எதுக்கு அழுவாங்க அப்படின்னா, வீட்டில் ரேட்ஸ் பார்த்தா அவங்களுக்கு பயமாக இருக்கும். ஸோ ரேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன நமக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டார்டிங் வேர்டு தான் வந்து இந்த ஆத்தரோட நேம். ஸோ எலிசபெத் அப்படின்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ ப்ரௌனிங்னு ஒரு கேம் இருக்குது, ஸோ ஒரு கலரிங் கேம், அது சில்ட்ரனுக்கு ரொம்ப ஃபேவரட்டானது. ஸோ இந்த கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுட்டா இந்த க்ரை ஆஃப் சில்ட்ரனோட போயமோட போயட் வந்து எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்னு நமக்கு ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் போயம் வந்து பியானோ. ஸோ த பியானோ, இதோட ஆத்தர் வந்து டிஹெச் லாரன்ஸ். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கனாலா, ஜென்ரலாக பியானோ வந்து லான்ல தான் வாசிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லான் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கிராஸ் தான், அந்த கிரவுண்டு கீழே உள்ள கிரவுண்ட் லேண்ட் ஃபுல்லாக கிராஸாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பியானோ அப்படிங்கிறது லான் அப்படி ஞாபகம் வரணும். ஸோ அதுலேருந்து டிஹெச் லாரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் போயம் பார்த்தீங்கன்னா மேன்லினஸ். ஸோ மேன்லினஸ் இதோட ஆத்தர் வந்து ரூட்யார்ட் கிப்ளிங். ஸோ இந்த மேன்லினஸ் அப்படிங்கிற போயம் வந்து இருக்க மேன் அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ணிட்டா, மேன்னா ஜென்ரலாக ஒரு ரூட் கேரக்டராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கீவேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மேன்லினஸோட போயட் வந்து ரூட்யார்ட் கிப்ளிங். ஸோ இப்படி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் போயம் வந்து கோயிங் ஃபார் வாட்டர். ஸோ இதோட ஆத்தர் வந்து ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ஸோ வாட்டர் ஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக ஞாபகம் இருக்கும், பிகாஸ் வாட்டர் வந்து கோல்டு கண்ட்ரீஸில் ரொம்ப ஃப்ரோஸ் ஆயிரும். ஸோ இதிலருந்து நம்ம இந்த கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். கோயிங் ஃபார் வாட்டர் அப்படின்னா வாட்டர் சம்மந்தப்பட்டது. ஸோ ராபர்ட் ஃப்ரோஸ்ட் அதுதான் இந்த போயமோட ஆத்தர். நெக்ஸ்ட் போயம் வந்து எர்த். ஸோ எர்த்தோட ஆத்தர் வந்து கலில் கிப்ரான். ஸோ இதுவும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு சின்ன ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் மூலிமா பண்ணலாம். லைக் எர்த்தில் வந்து சாண்ட் இருக்கும். ஸோ சாண்டு வந்து நமக்கு தெரியும், நம்ம தமிழில் வந்து அதை களிமண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த நேம்லேருந்து கலில் கிப்ரான் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, எர்த் அப்படின்னா நமக்கு அந்த கலில் கிப்ரான் வந்து ஞாபகம் வரணும். ஸோ இந்த மாதிரி இந்த போயட் அண்ட் போயமை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து த அப்பாலஜி. அதோட ஆத்தர் வந்து ராஃப் வால்டோ எமர்சன்.
ஸோ அப்பாலஜிங்கிறது ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்குற மாதிரி. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து சில்ட்ரன் வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க. ஸோ இந்த போயம் நம்ம எப்படி ஞாபகம்னா, ஒரு சன், அதாவது அந்த சன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு அப்பாலஜி கேட்குறாரு டேட் கிட்ட, அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பாலஜி எமர்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ரஃபல் வால்டோ எமர்சன். ஸோ இந்த எமர்சன்ங்கிற கீவேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இந்த அப்பாலஜி போயமோட ஆத்தர் வந்து எமர்சன், ராஃப் வால்டோ எமர்சன் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் போயம் பி கிளாட் யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ். ஸோ இதோட ஆத்தர் வந்து ஜாக் ப்ரீலட்ஸ்கி. ஸோ இந்த போயமோட நேமுக்கும் இந்த ஆத்தருக்கும் பெருசாக எந்த ரிலேஷனும் இல்லை. ஸோ நம்ம வந்து சம்ஹவ் ஒரு ரிலேஷன் கொண்டு வந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் இப்போ வந்து ஃபேஸில் வந்து நமக்கு நோஸ் இருக்கும், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாச்சும் மாஸ்க் மாதிரி போடுவோம். ஸோ ஜென்ரலாக யார் அந்த மாதிரி மாஸ்க் போடுவான்னா, நம்ம கார்ட்டூனில் பவர் ரேஞ்சர்ஸில் ஜாக் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நேம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் எப்படி வந்து ஃபேஸ் அண்ட் நோஸை கவர் பண்ணுறக்கு அவங்க ஷீல்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி கராத்தே குன்ஃபு அந்த மாதிரி பண்ணுற ஜாக்கி ஜான் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி வச்சுருப்பாங்க ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்ண. ஸோ அந்த கீவேர்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பி கிளாட் யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ். இந்த போயமோட ஆத்தர் வந்து ஜாக் ப்ரீலட்ஸ்கி. அடுத்த போயம் வந்து த ஃப்ளையிங் ஒண்டர். ஸோ இதோட ஆத்தர் வந்து ஸ்டீஃபன் வின்சென்ட் பென்னட். ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, லைக் பென்னட் அப்படிங்கிற நேம்லேருந்து நான் வந்து பென்டன் கார்ட்டூனில் எப்படி வந்து ஸ்டன்ஸ் எல்லாம் பென்டன் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த ஃப்ளையிங் ஒண்டர் போயமுக்கு பென்னட் ஆத்தர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வரும். இல்லை நீங்கள் வேறு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இந்த ஃப்ளையிங் சீக்வன்ஸ், அந்த கார்ட்டூனில் இருக்க ஃப்ளையிங் சீக்வன்ஸ் எல்லாம் ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் தான் அதை வந்து கிரியேட் பண்ணார், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பென்டன்கிற கார்ட்டூன் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சாலே போதும். இந்த ஃப்ளையிங் ஒண்டரோட போயட் வந்து ஸ்டீஃபன் வின்சென்ட் பென்னட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஈஸ் லைஃப் பட் அ ட்ரீம். இதோட ஆத்தர் வந்து லூயிஸ் கெரால். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, லைஃப்பில் எப்போவுமே நமக்கு வந்து ஒரு ட்ரீம் வேணும். ஸோ அந்த ட்ரீம் வந்து என்னவாக இருக்கும்னா, ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கார் வந்து லூயிஸ் கம்பெனியோடது அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா, இந்த ஈஸ் லைஃப் பட் அ ட்ரீம், ஸோ ட்ரீம்ங்கிற வேர்டுனா நமக்கு கார் ஞாபகம் வரணும், அதுலேருந்து லூயிஸ் வந்து லூயிஸ் கேரால் அப்படின்னு சொல்லி நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கீவேர்டு வச்சு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு மறக்காது, எக்ஸாம்ஸில் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நமக்கு கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒன்ஸ் நம்ம பார்த்தாலே நமக்கு இது வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ ஈஸ் லைஃப் பட் அ ட்ரீம், இந்த போயமோட ஆத்தர் வந்து லூயிஸ் கெரால். அடுத்த போயம் வந்து ஓ கேப்டன் மை கேப்டன். ஸோ இதோட ஆத்தர் வந்து வால்ட் விட்மேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் கேப்டன்னாலே ஷிப்பு சம்மந்தப்பட்டவங்க. ஸோ அந்த கேப்டன் வந்து ட்ரெஸ் கோட் என்ன, ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஓ கேப்டன் மை கேப்டனோட ஆத்தர் வந்து வால்ட் விட்மேன். ஸோ இந்த விட்டில் இருக்க அந்த ஒயிட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இந்த போயமோட ஆத்தர் வந்து வால்ட் விட்மேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்னேக். ஸோ ஸ்னேக்கும் டிஹெச் லாரன்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பியானோ அப்படிங்கிற ஒரு போயமும் டிஹெச் லாரன்ஸ் தான். ஸோ பியானோ அண்ட் ஸ்னேக் இதோட ஆத்தர் வந்து டிஹெச் லாரன்ஸ். ஸோ இதுவும் நீங்கள் அதே மாதிரி ஸ்னேக் வந்து லான்ல போகும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் போயம் வந்து பனிஷ்மெண்ட் இன் த கிண்டர் கார்டன். இதோட ஆத்தர் வந்து கமலா தாஸ். ஸோ இந்த நேம் வச்சே நம்ம சொல்லலாம், இவங்க வந்து ஒரு இந்தியன் போயட். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒரு கமலா அப்படின்றவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர், இவங்க ஜென்ரலாக பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த போயம்க்கு ஆத்தர் வந்து கமலா தாஸ்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ பனிஷ்மெண்ட் இன் த கிண்டர் கார்டன் வந்து கமலா தாஸ். நெக்ஸ்ட் வந்து வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். ஸோ இதோட ஆத்தர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, தாகூர் அப்படின்னாலே ஒரு பிரேவ் மேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ பிரேவ்னா என்ன அர்த்தம், நோ ஃபியர்.
ஸோ டாகூர்னா நோ ஃபியர் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த போயம் அதாவது வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அப்படிங்கிறதோட ஆத்தர் வந்து ரவீந்திரநாத் டாகூர். ஸோ வித்தவுட் ஃபியர் அப்படிங்கிற வேர்டை பார்த்தாலே உங்களுக்கு டாகூர் ஞாபகம் வரணும். ஸோ இதோட ஆத்தர் வந்து ரவீந்திரநாத் டாகூர். அடுத்த போயம் த மேன் ஹீ கில்டு. ஸோ இதோட ஆத்தர் வந்து தாமஸ் ஹார்டி. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜென்ரலாக இப்போ மர்டரர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் மைண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. இப்போ மேன் அப்படி அந்த மாதிரியான மர்டரர்ஸ் மேனே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் மைண்டடாக இருப்பாங்க. ஸோ ஹீ கில்டு அப்படிங்கிற வேர்டுக்கும் ஹார்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா த மேன் ஹீ கில்டோட ஆத்தர் வந்து தாமஸ் ஹார்டி. ஸோ இதில் இருக்க ஹார்டு வந்து நமக்கு இங்கே கீவேர்ட். ஸோ இதை வச்சு இந்த ஆத்தர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் போயம் வந்து 9 கோல்டு மெடல்ஸ். இதோட ஆத்தர் வந்து டேவிட் ராத். ஸோ இந்த ஆத்தர் ஞாபகம் வச்சுக்கிறக்கும் நமக்கு பெருசாக கீவேர்டு இல்லை. லைக் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ டேவிட்னு இருக்குன்னா டேவிட்னு ஒரு மூவி இருக்கு நமக்கு தெரியும். ஸோ அது வந்து ஒரு ஃப்ளாப் மூவி தான், பட்டு அதுக்கு வந்து சம் கோல்டு மெடல்ஸ் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த போயமோட ஆத்தர் வந்து டேவிட் ராத் அப்படின்னு நம்ம ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் நம்ம வந்து இந்த ஆத்தர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ தான் நமக்கு எக்ஸாமில் ஈஸியாக ஞாபகம் வரும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே நமக்கு வந்து இதோட ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் போயம் வந்து விமென்ஸ் ரைட். இதோட ஆத்தர் வந்து ஆனி லூசியா வாக்கர். ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு லேடி. ஸோ ஆனி அப்படிங்கிற நேமை ஞாபகம் வச்சுட்டு இதுவங்க வந்து ஒரு உமன். ஸோ கண்டிப்பாக உமன்ஸ் ரைட் அப்படிங்கிற போயமோட ஆத்தர் வந்து ஆனி லூசியா வாக்கர் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த போயமை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 18 போயம்ஸும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி த ஸ்டோரி பிலாங்ஸ் டு அண்ட் ஐடென்டிஃபை த ஆத்தர் வித் ஷார்ட் ஸ்டோரி. ஸோ இந்த ரெண்டு டாபிக்ஸ்க்கும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்கிற மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வச்சு நம்ம வந்து இதை படிச்சிட்டோம்னா எக்ஸாமில் கண்டிப்பாக நமக்கு மறக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.